ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா அவர் பற்றி வீடியோ தான். அதுக்கப்புறம் இன்னைக்கு அதான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எப்பவும் சொல்கிற வேண்டாம், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணனே டொமால் அப்படின்னு கிளிக் பண்ணி விட்ருங்க. பெல் பட்டன் நம்பி ஆயிருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கப் ரெட் டபுள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ரெட் கலர் அவளை வந்து நம்ம இதில் இது பண்ணிடலாம், போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கீயும் போட்டிருந்தோம், கீ ப்ளஸ் ரெட் டபுள். இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக நான் சொல்லிடுறேன். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, இது கீ ஊற்றிக்கோங்க. அடுத்து அவளை போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் மேட்ரு. ஏன்னா நம்ம வறுத்து வச்சுருந்த அவளை வந்து ஒரு ஒரு என்னது ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது அரை ஸ்பூன் எண்ணெய் போட, இது நெய் போட்டுருக்கோங்க. நெய் ஃப்ரெண்ட்ஸ், கால் கப் கடலை மாவு ஃப்ரெண்ட்ஸ், நெய்யில் போட்டு நான் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. மாவு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாட்டு சக்கரை இப்போ எடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அப்படி வெளில இருந்தாலும் எடுத்துக்கலாம், எங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இருக்குது, அதனால நம்ம எடுத்துருக்கோம். இதை கப்பு நம்ம நாடு சக்கரை எடுத்துருக்கோம். வெள்ளம் எடுத்துக்கோங்க, அப்படின்னா நாட்டு சக்கரையும் எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த மாவுலேயே போட்டுக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொஞ்சமாவது தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கோம், அதை வந்து நம்ம இந்த பேனில் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கூட கொஞ்சம் வேணால் கூட இது பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து கொஞ்சம் கொண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கால் கப் நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்க எவ்வளோ ப்ரௌனியாக இருக்குன்னு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், வறுத்து வச்சு அவ்வளோ கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அது நல்லா ஒன்று போல் சேர்ந்து வரணும். மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா சேர்ந்து வர வரையும் மிக்ஸ் பண்ணிக்குவோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ கொஞ்சம் வேகணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் வெந்தோன்னீங்க, இப்போ நல்லா ஒன்று போல் சேர்ந்து இருக்குது பாருங்கள். பத்திக்கிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாத்திரத்தில் நெய் தண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம பர்ஃபி வந்து பாதி ஸ்டேஜுக்கு ரெடி ஆகிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கரண்ட் இல்லை, அதனால வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கல. அப்படி உங்கள் நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ வறுத்து எடுத்துகிட்டு மிக்சியில் ஒரு சுற்ற சுற்றி எடுத்துக்கலாம்.
இதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தா செம்ம டேஸ்டாக தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் வச்சுருக்கோம். இதை வந்து என்ன செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பர்ஃபி இதோட முடியுது. முடிஞ்சிட்டு இதை வந்து கொஞ்சம் ஆறினோடனையும் உங்களுக்கு பீஸ் பீஸாக கட் பண்ணிக்காங்க. நான் பால் ஸ்டேஜ்லாம் முடிஞ்சுன்னு சொல்லுவேன், நான் அது ஃபுல் ஸ்டேஜே முடிஞ்சிட்டு. சரி வாங்க, இப்போ வந்து உங்களுக்கு கட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா உள்ளது வந்து ஆறிட்டு இருக்குது, அதாவது ரெடி ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு அதை வந்து பீஸ் கட் பண்ணப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். வேறு என்னது ஸ்டிச் மாதிரி 2-3 ரூபா பர்ஃபி மாதிரி தான் இதுவும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கட் பண்ணலாம், வாங்க கட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்ம பீஸாக இது வெட்டியாச்சு. நம்ம வந்து கரண்ட் இல்லாததுனால நம்ம வந்து இது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மிக்சியில் திரிக்கலை. அப்படி ஒயிட் டவலாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்படியே எடுத்துக்கோங்க. அப்படி ரெட் டவலாக இருந்துச்சுன்னா வறுத்துட்டு அப்படியே மிக்சியில் போட்டு திரிச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அப்படியே அந்த 2-3 ரூபா பர்ஃபி மாதிரி இருக்குது. நம்ம அவ்வளோ வச்சு ஆனால் செஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்கு பார்த்தீங்கன்னா, சூப்பராக இருக்கு. நீங்களும் வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணிடுங்க. சரி, நம்மளோட கரண்ட் இல்லாததுனால இந்த அவல் வந்து கடுக்கு கடுக்குன்னு இருக்கு. மிக்சியில் போட்டு திரிக்காததுனால கடுக்கு கடுக்குன்னு இருக்கு. நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு திரிச்சு எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பர்ஃபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, பை பை, அண்ட் சி யூ பாய். இந்த ஸ்டெப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ வருத்தோன்னையும் மிக்சியில் போட்டு திரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இதாக கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். டாடா.